காடு இந்த படத்தை பத்தி ஒரு ஒன் லைன்ல சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆஸ் யூஷுவல் கேங்ஸ்டர் ஃபிலிம் தான் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு. இல்லை தொட்டி ஜெயா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதெல்லாம் ஜெயமோகனோட ரைட்டிங்கை ஐ மீன் அவருக்கு வர்றது நல்லா தான் இருக்குது. ஒன்றும் திணிச்ச மாதிரிலாம் இல்லை. ஆஸ் யூஷுவல் ஃப்ரீ ஃப்ளோவாக தான் போகுது. எனக்கு அந்த லாஸ்ட் 5 மினிட்ஸ் சீன் ப்ளஸ் நாயகன் ரெஃபரன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த நாயகன் ரெஃபரன்ஸ் கூப்பிட்டு வந்தது ப்ளஸ் டெல்லி கணேஷ் எல்லாம் உள்ளே வந்தது அது நல்லா இருந்தது. ஃபேமிலி பார்க்கலாமா இந்த படத்தை? பார்க்க முடியுமா? பார்க்கலாம். ஆனால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லையா? அவங்க ஃபேமிலின்றது அவங்க வேறு மாதிரி பார்ப்பாங்களா? இல்லை ஆக்ஷன் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கன் ஷாட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கஷ்டம்தான் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு செட் ஆகாது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போ பார்ட் 2 எடுக்கணும்னு எடுக்கிறாங்க. பார்ட் 2 ஒன்றும் அவ்வளோ அவசியம் இல்லை. ஆனால் எதுக்கு எடுக்கணும்னு எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஓவரால் பரவாயில்ல, ரொம்ப சுமாராக இருக்குது படம் அதுதான். ஆனால் நீங்கள் சிம்பு ஃபேன்லாம் கேள்விப்பட்டோம், படம் வந்து சிம்புவோட படம். ஸோ வந்து எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? எப்படி இருக்குது படம்? அளவுக்கு இல்லை, உண்மையாக படம் இல்லை. ஆனால் வெயிட் பண்ணுறேன் பார்ட் 2க்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு படம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுறாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லீட் எடுத்துகிட்டு போனாங்க, அதனால பிடிச்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப நான் தூங்கிட்டேன். திரும்ப பார்க்குற அளவுக்கு இல்லை. ஏன்னா கிளைமேக்ஸ் ரொம்ப எதிர்பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்தது. திடீர்னு 5 இயர்ஸ் தாண்டி போன மாதிரி காமிச்சிட்டாங்க. அப்படி காமிச்சிருக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணி இன்னும் கொஞ்சம் லென்த்தாக படத்தை எடுத்துருக்கலாம். பார்த்துருப்போம், எஸ்டிஆருக்காக பார்த்துருப்போம். மியூசிக்லாம் வேறு லெவல். பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எடுத்துருக்கலாம் படத்தை. எதிர்பார்த்தது கிளைமேக்ஸில் இல்லை, சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. எக்ஸலண்ட். ரீசன் என்னென்னா, மூவி வர்றதுக்கு முன்னாடி ஜிவிஎம் வந்து சொல்லியிருந்தார். ஒரு மீட்டிங்லேயோ ஏதோ சம்திங் சொல்லியிருந்தார், பிஃபோர் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நல்லா தூங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாங்க, கண்டிப்பாக. இது வந்து சிம்பு ரொம்ப நாள் கழித்து சூப்பராக பண்ணியிருக்காரு. எதுவுமே கிடையாதுங்க, படம் சூப்பராக இருக்குது. கௌதமோட நியூ ட்ரை இது நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. கௌதம் படம் மாதிரி இல்லை, பட் வந்து நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம் படம். எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பார்ட் 2 பண்ணுவாங்க. மேபி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துட்டுருக்கு. நான் பார்த்தேன், ஆனால் இப்போ டைரெக்டாக வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரிவ்யூஸ்லாம் வந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் சைடு எல்லாருமே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட் ரோல் வந்து எல்லாமே மனசு அப்படி ஸ்லோவாக போச்சு. ஸ்லோவாக போச்சுன்னா நல்லா கொஞ்சம் வலிக்கிற கதைகள் எல்லாமே வந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து சுறுசுறுப்பாக நல்லா மிகப்பெரிய நம்ம பார்க்குற மாதிரி நல்லா இருந்துச்சு. படம் வந்து ஃபேமிலி ஸ்டோரிலாம் பார்க்கலாம். பாட்டு அந்த செல்ஃபோனில் ஒரு வீடியோ ஒரு பாட்டு ஒன்று வரும், செம்மையான பாட்டு, செம குரல், சூப்பர். அந்த பாடு அந்த பாட்டு படித்தவங்களுக்கு அவார்டு கொடுக்கணும். ரெண்டாவது படம் வந்தால் இன்னும் அருமையாக இருக்கும், என்ன அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சிம்பு அவர் கொடுத்துக்கிறவள செம்மையாக பண்ணியிருக்காங்க. தொட்டி ஜெயாவில் எப்படி பண்ணியிருக்காரு அதை விட இது நல்லாவே பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு ஏ ரகுமான். என்ன ஒரே படத்தில் ஒரு 6 சாங் ஒரு நல்லா போயிட்டுருக்கப்ப நடுவில் நடுவில் கொஞ்சம் சாங் போட்டு கொஞ்சம் லாக் ஆகுது, அவ்வளோதான். பார்ட் 2 வருன்றதுனால வெயிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ கேங்ஸ்டராக மாறி இருக்கார் லாஸ்ட் சீனில் தான். அதனால் பார்ட் 2 இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஜிவிஎம் ரொம்ப பிடிக்கும். ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஜிவிஎம். பட் ஒரு சில மூவிஸ் ரீசெண்டாக வந்த மூவிஸ் வந்து அந்தளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸும் சரி, ஸோ அந்த மாதிரி குறைகளெல்லாம் இருந்தது. பட் இந்த மூவி எனக்கு எப்படின்னு தெரியல. பட் நான் பார்த்த வரைக்கும் இட் வாஸ் எ ரியல் கம்பேக். மாநாடு நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. மாநாடு சூப்பராக இருந்தது. இந்த படமும் நல்லா தான் இருந்தது. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் லேக் ஆச்சு. ஏன்னா திடீர்னு 5 இயர்ஸ் டக்குன்னு அவர் வந்து க்ராஸ் பண்ண மாதிரி காமிச்சாங்க. அந்த 5 இயர்ஸ்க்குள்ளே என்ன நடந்தது அது எதுவுமே காமிக்கல. அது நாங்கள் கொஞ்சம் ஃபேன்ஸாக ஃபீல் பண்ணுறோம், அவ்வளோதான். மியூசிக்லாம் வேறு லெவல். ஹீரோயின் ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆச்சு. மற்றபடி அவர் ட்ரெய்லர்லேயே சொன்ன மாதிரி இது இதில் ஸ்டோரி இல்லை, இது லைஃப் தான் அப்படிங்கிற மாதிரி கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர்லேயே அவர் சொல்லிட்டார். ஸோ அவர் ட்ரெய்லர்லேயே மூட் செட் பண்ணிட்டார், இதுதான் இப்படி தான் போக போகுதுங்கிறது. பட் ஸ்டில் லேக் நான் எந்த இடத்துல ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும். ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃபில் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். ராதாபுரம் வட்டம், விஜயபதி ஊராட்சி, அதில் அந்த ஊர் கிராமத்தில் உள்ள படம் தான் இது. ஏற்கனவே சிம்பு சார் வந்து கோவில் படம் நடிச்சிருந்தாங்க. அப்போது வந்து வடக்கன்குளம் ஊர்லேருந்து மினி பஸ் வரும், காலேஜுக்கு போவார். அதே மாதிரி இந்த வாட்டியும் வெந்து தண்டு காடு, அதாவது அது வந்து உடம்பரம். எங்கள் ஊர் ஃபுல்லாகவே உடம்பரம், சூப்பராக நல்லா விவசாயி. இப்போ விவசாயிலாம் எல்லாம் அழிஞ்சு போச்சு, அதனால் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. மொத சீனே அந்த படத்தில் உட வெட்டுற சீன். ஒவ்வொரு மனிதன் உட வெட்டினா எவ்வளோ கஷ்டமோ அந்த இது ஒரு ரோல் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. சொந்த ஊர் சொந்த மண்ணிலிருந்து மும்பைக்கு வேலைக்கு போகிறார், அது ஒரு புரோட்டா கடைக்கு. அப்போது அந்த ஓனருடைய வந்து ராதாபுரத்தில் போய் துணி எடுத்துகிட்டு போ, இதுதான் அந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த கதைலாம், இது உண்மை கதை. பாம்பேயில் இந்த மாதிரி பெய்தான், பாம்பேயில் ஹோட்டலில் இந்த மாதிரி தட்டு கழுவி அதே சீன் அதே மாதிரி எடுத்திருக்காங்க. படம் ரொம்ப சூப்பர். பரவாயில்ல மேடம், நல்லா பண்ணிடுது, படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, பார்க்கலாம். கௌதம் வாசுதேவ மேனன் இஸ் கிரேட், சிம்பு ஹஸ் டன் எ மார்வலஸ் ஜாப். கேவிடா ரொம்ப நல்லா இருக்கு மேம். ரஹ்மான் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. லேக் அவர் லேக் இருக்குன்னு சொன்னதுனால படம் வைஸ் லேக் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தால் லேக் கம்மியாக தான் இருக்குது. படம் நல்லா இருக்குது, மியூசிக் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஜிவிஎம் வந்துட்டு இந்த பாட்டு வந்து ஸ்லோவாக தான் போவோம், இது வந்து செகண்ட் பாட்டு ஒரு
ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கடைசியிலலாம் கொஞ்சம் சூப்பராக, நடுவில் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வெல்ல சூப்பராக இருந்துச்சு பிளாக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் ரொம்ப ஸ்லோ பண்ணிடுறாங்க படத்தை. நான் ஜிவிஎம் எஸ்டிஆர் ஃபேனால 9-10 கொடுப்பேன். நல்லா திரும்பி பாருங்க, சூப்பர். நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர் நல்லா.